ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். தான் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்ற நல்ல மனுஷன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து ட்விட் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அகரம் ஃபவுண்டேஷன் போன்ற நிறைய ஏழை மாணவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க முன்னேற்றத்துக்கு வந்து இவர் உதாரணமாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கொரோனாவாக சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்குது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தன் ரசிகர்கள் கூட தேட்டர் வந்து பார்த்து அவங்களுக்கு கொரோனா வந்துருக்கூடாது நல்ல நோக்கத்தை வந்து சூர்யரை போட்டு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணாங்க. இத்தனைக்கும் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ரசிகர்களோட அக்கறை மேலே அவ்வளோ கவனமாக இருந்திருக்காரு. இதே சில பேர்லாம் இருப்பாங்க, எடப்பாடி டேட்டா மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து 100% ஆக்குமென்ஸ் வேணும்பா எனக்கு, 100% ரசிகர்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் தேட்டர் தெரிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ப்ரொடியூசர் சந்தோஷமாக இருக்கும் சட்டை, அதுக்காக நிறைய பேர் வந்து போய் பார்த்தவங்களும் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் வந்து ட்விட் பண்ணியிருக்காரு, கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று நான் பண்ணியிருக்கேன், வாழ்க்கை இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்பதை அனைவரும் உணர்வோம். அச்சத்துடன் முடங்கிவிட முடியாது, அதே நேரம் பாதுகாப்பும் கவனமும் அவசியம். அர்ப்பணிப்புடன் துணை நிற்கும் மற்றவர்களுக்கு அன்பும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஏன்னா மருத்துவர்கள் வந்து எல்லாமே வந்து அந்த மருத்துவர்கள் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து முடியாதுங்க. அதனால் திரும்பியும் சூர்யா சார் வந்து பழைய மாதிரி நார்மலாக அங்கே கெத்தாக வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை பார்த்துக்கிறேன். மகிழ்ச்சி. இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.